ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு படித்ததில் பிடித்தது. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம படித்ததில் பிடித்ததில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி பற்றி தாங்க. அதாவது நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய ப்ரெக்னென்சி பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி, நான் எப்படி 3 வருஷம் கழித்து கன்சீவ் ஆனேன், அப்புறம் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது எல்லாமே பார்க்காதவங்களுக்காக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்ஸையும் நான் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போது அடுத்த வீடியோ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி பற்றி தான் இப்போயும் பார்க்க போகிறோம். சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்புகள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போது அதில் முக்கியமாக நம்ம பண்ணக்கூடாத 2 தப்புகள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன விஷயங்கிறதும் புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லை, லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவுமே பண்ணுறது கிடையாது. நீங்கள் எவ்வளோ தூரம் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோஸ்க்குள்ளே போகலாம். கன்சீவ் ஆகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம பண்ணுற 2 தப்பு, நமக்கு தெரியாமல் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ஜென்ரலாக எல்லோரும் பண்ணுற தப்பு, அது என்னென்னா மேரேஜ் ஆன உடனேயே ஃபஸ்ட் இயர்லேயே நம்ம வந்து கன்சீவ் ஆக வேண்டாம், அது வந்து அவங்களோட கெரியருக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது எஜுகேஷன், அதுவும் இல்லைன்னா சீக்கிரமே கன்சீவ் ஆகிட்டால் நம்மளோட ப்ரைவசி போயிடும் அப்படிங்கிற மாதிரி திங்கிங். ஸோ இந்த மாதிரி திங்கிங்கில் அவங்களோட ப்ரெக்னென்சியே தள்ளி போடுறது. ஸோ இந்த மாதிரி தள்ளி போடக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆன உடனேயே அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ப்ரெக்னென்சியில் வந்து அவங்களோட ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கும் ஏஜும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கன்சீவ் ஆகிறத தள்ளி போட்டோன்னா நம்ம பின்னாடி கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிற நேரத்தில் நமக்கு அது நடக்காமல் கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி தப்பை மட்டும் யாரும் பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த டைமில் நீங்கள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருங்க. அதுக்காக வந்து எந்த பில்ஸ் எடுத்துக்கிறதோ இல்லைனா டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நீங்களாகவே கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுத்துக்கிறதுனாலேயோ வந்து பெரிய ப்ராப்ளங்கள் உங்களுக்கு பின்னாடி ப்ரெக்னென்சியில் உண்டாகலாம். அதனால் நீங்கள் இந்த தப்பு என்றைக்குமே பண்ணாதீங்க. அதுவாக நடக்கிற நேரத்தில் கண்டிப்பாக அது நடக்குங்க. மகப்பேரும் பிள்ளைப்பேரும் கடவுளுக்கு தான் தெரியுன்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம வீட்டில் பெரியவங்க. ஸோ நம்ம கன்சீவ் ஆகணும்னு நமக்கு இருந்தால் நம்ம அந்த டைமில் கண்டிப்பாக கன்சீவ் ஆகும். ஸோ அதனால் அதை நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக தள்ளி போடணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கக்கூடாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெண்கள் பண்ணுற தப்பு தான் அது. அதாவது பெண்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பீரியட்ஸ் தள்ளி போடுறதுக்காக டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நமக்கு வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், இல்லைன்னா கோயிலுக்கு போகிறோம், இல்லைன்னா ட்ராவல் பண்ணுறோம், அப்போ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரீசனுக்காகவும் அடிக்கடியும் இந்த மாதிரி பில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எப்போயாவது ஒரு தடவை பில்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எந்த தப்பும் கிடையாது, அது வந்து பெருசாக எந்த இம்பாக்டையும் நம்ம உடம்பில் ஏற்படுத்தாது. பட் அதையே அடிக்கடி பண்ணும்போது, இப்போ வந்து திடீர்னு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கூட அந்த மாதிரி உடனே பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்காக டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ரொம்ப தப்பான விஷயம். இது வந்து பீரியட்ஸுங்கிறது ஒரு நேச்சுரலாக நம்ம நடக்கிற ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள். அதை வந்து நம்ம ஒரு ஹார்மோன் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம உடம்பில் எதிர்மறையான சில விளைவுகளை ஏற்படுத்தும். இதனால் வந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து அதுக்கப்புறமே எப்போ பார்த்தாலுமே இர்ரெகுலராக வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து வஜைனல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வரலாம், ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது இந்த தப்பை நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு கன்சீவ் ஆகிறதுல பிரச்சனைகள் உண்டாகலாம். அதாவது என்னன்னு நினச்சிங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது, நான் வந்து வேறு வழி இல்லை, டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணணும்னா அந்த டைமில் வந்து அந்த சிச்சுவேஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா, இப்போ உண்மையாகவே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, என்னால் முடியாதுன்னு அதை தள்ளி தான் போடணுன்னா நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கே போக வேண்டாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள், நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ராவலை வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த விஷயத்த ஒரே குறிக்கோளாக நினச்சி நம்ம வந்து ட்ராவலை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பராக இருந்தோன்னா நம்ம சீக்கிரமாகவே கூடிய சீக்கிரம் நம்ம கன்சீவ் ஆகிடலாம். 100% நான் சொல்கிற இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாகவே கன்சீவ் ஆயிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ தூரம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.